பார்த்தேன் நான் தெரிந்தவரை கேட்டேன் ஒருவரையா கேட்டேன் இல்லை ஓர் முழுதும் கேட்டேன் ஒருவரையா கேட்டேன் இல்லை ஓர் முழுதும் கேட்டேன் பெருவாய் பார்த்தேன் இருந்தவரை கேட்டேன் ஒருவரையா கேட்டேன் ஒருவரும் கேட்டேன் ஒருவரையா கேட்டேன் ஒருவரும் கேட்டேன் பெருவாய் பார்த்தேன் நான் தெரிந்தவரை கேட்டேன் அசந்து விட்டன மனமும் சோர்ந்து விட்டது இனி மற்றுமுள்ள திருக்களையும் தேடி பார்க்கிறேன் புகழ்ந்தீடும் திருச்செங்காட்டான் கூடி பாலர்களாயே பாலர்களா ஒரு ஐயம் என்ற பரதேசிகளும் வர கண்டதுண்டோ நீங்கள் காணாதுண்டோ பையகம் புகழ்ந்தீடும் திருச்செங்காட்டாங்கூடி பாலர்களாயே பாலர்களா ஒரு ஐயம் என்ற பரதேசிகளும் வர கண்டதுண்டோ நீங்கள் காணாதுண்டோ பையகம் புகழ்ந்தீடும் திருச்செங்காட்டாங்கூடி பணியகம் புகழும் திருச்செங்காட்டாங்கூடி பாலர்களாயே பாலர்களா ஒரு ஐயம் என்ற பரதேசிகளும் பாலர்களா அசைவிய சாலைகள் எங்காகிலும் நடக்க
பழனிமலை தலமே
பாதரெங்கும் கூட்டமே பழம்பெருமையை பார்த்தால் மனது மிக நாட்டமே பழனி மல்லை கலர்மே பாதரெங்கும் கூட்டமே பழம்பெருமையை பார்த்தால் மனது மிக நாட்டமே பழனி மலை கலர்மே பாதரெங்கும் கூட்டமே பழம்பெருமையை பார்த்தால் மனது மிக நாட்டமே பார்க்கும் இடமெல்லாம் பழன் அறியாத தானே பாசத்தில் காணோம் மனதில் பெரும் சோகம் பழனி மலை தலையே முருகா என் மீது உனக்கு கூட இரக்கம் இல்லையா இங்கும் எல்லா தலைகளும் தேடிவிட்டேனே ஒரு அடியாரையும் காணவில்லையே நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் சரி அடுத்து என் தாய் மீனாட்சி வீட்டிற்கும் மதுரை நோக்கி செல்கிறேன் என் தாய்க்கு இந்த மகன் மீது நிச்சயமாக இரக்கம் இருக்கும் என்றே நம்புகிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் வீட்டிற்கும் திருத்தலம் வந்து சேர்த்து விட்டேன் ஆஹா இந்த மதுரையின் அழகுதான் என்ன பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்து விட்ட போதிலும் நகரின் மத்தியில் வீதிகளை இணைக்க நீண்டு வளர்ந்து கோபுரங்கள் கான்பூரை காவியங்களையும் ஓவியங்களையும் கற்பனை கெட்டாத படைப்புகளையும் கொண்டது இந்த மதுரை மாநகரம் பாண்டிய மன்னர்கள் நீதி வழுவாது நேர்மை தவறாது தர்மம் சிதையாது மக்கள் மேல் வைத்திருக்கும் அன்பு குறையாது ஆட்சி செலுத்தி வந்ததால் தான் ஆங்காங்கே அறநெறி சாலைகளும் அறிவு மலர் மன்றங்களும் வேதமோது கூடங்களும் வீரர் பயிற்சி கூடங்களும் நிறைந்திருக்கின்றன நான் தேடி வந்த அடியார்கள் நிச்சயமாக இங்கு இருப்பார்கள் என்றே கருதுகிறேன் மதுரையம் பதித்தாயே மயங்கினேன் சேயே முதுமை நிறைந்த நகர் காக்கும் முந்தன் தஞ்சம்மாயே மதுரையம் பதித்தாயே மயங்கினேன் சேயே முதுமை நிறைந்த நகர் காக்கும் முன் தஞ்சம்மாயே தாயே அமுது படைத்து அகம் வளர்த்திடவேனா அமுது படைத்து அகம் வளர்த்திடவேனா அடியாரை தளம் தேடி திருமுருகன் வீற்றிருக்கும் திருப்பரங்குன்றம் தலம் நோக்கி செல்கிறேன் திருப்பரங்குன்றில் வாழும் ஆதரிப்பாய் என்னை திருப்பரங்குன்றில் வாழும் இது புகுந்தாவுன்னை தேடி வந்தேனா ஆதரிப்பாய் குன்றில் வாழும் திருமுருகாவுன்னை தேடி வந்தேன் நானே ஆதரிப்பாய் என்னை வருகிறன் பழத்தலமும் சுற்றியும் இந்த தலம் சுற்றியும் ஒரு அடியாரன் காணவில்லை நான் செய்த வாக்குறுதியை தவற வேண்டிய நிலை வந்து விடுமோ சரி அடுத்து கழுகுமலை நோக்கி செல்கிறேன் அங்காவது நான் தேடி வந்த அடியார்கள் இருக்கின்றா என்று பார்க்கிறேன் கழுகுமலை வாழும் தந்தனே உனை கண்டு தொழுதே மலை வாழும் அந்தனே உன்னை கண்டே தொழுதேந்து மலை வாழும் தந்தனே உன்னை கண்டு தொழுதேந்து
ராமேஸ்வரம் தலைநோக்கி செல்கிறேன். அங்காவது நான் தேடியிருக்கின்ற அடியார்கள் இருக்கின்றா என்று பார்க்கிறேன். ராமேஸ்வரம் தலை வந்து சேர்ந்து விட்டேன். ஆக அந்த தலத்தின் மகிமைதான் என்ன? கோயிலின் அருகிலே கடல் அமைந்திருப்பதும், கடல் அலைகள் தன் ஒளியை எழுப்பிக் கொண்டு ரீங்காரம் செய்வதும், அலை எழும்புவதை பார்த்து கண்களுக்கு குளிர்ச்சி அளிப்பதும், பக்தர்கள் பத்தி பரவசத்தால் வணங்கி மகிழும் காட்சிதான் என்ன? நான் தேடி வந்த அடியார்கள் இங்கு இருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். இந்த தளம் முழுதும் சுற்றியும் காணேன் சிந்தையும் நோகுதே சிவனடியை காணேன். இந்த தளம் முழுதும் சுற்றியும் காணேன் சிந்தையும் நோகுதே சிவனடியை காணேன். இந்த தளம் முழுதும் வழியை நோக்கி போவே இந்த தளம் காலே சிந்தையோதே சிவனடி அரைக்கானே. இறுதியாக நான் எங்கிருந்து புறப்பட்டு வந்தேனோ அதே திருச்செங்காட்டான் குடி செல்கிறேன். அங்காவது நான் தேடி வந்த இங்கே அடியார்கள் இருக்கின்றார்களா என்று பார்த்தேன். தனிமையிலே சாதுக்களை தேடியும் காணேனே இனிமையுடனே அமுது படைக்க இன்னமும் காணேனே. தனிமையிலே சாதுக்களை தேடியும் காணேனே இனிமையுடனே அமுது படைக்க தனிமையிலே காது கலை காலே அமுது படைக்க இன்னமும் காலே. கடவுடனே கடமை செய்யும் கடவுள் சோதனையோ பகலும் பரவரும் துணியம் பெறவே மனதே துடிக்கிடையோ புனிதமான புண்ணியம் பெறவே மனதே துடிக்கிடையோ. அறத்தை விடேன் என்ற ஆணையும் வீணாகுமோ? பொய்யென்று பேசவும் பயனோ சொன்ன சொல்லில் சோர்வு பெற்றால் சிறப்பென்பதேது? நன்மையும் மாய் நாட்டினிலே வாழ்வதும் பொல்லாது நகர வீதியில் நாலு பக்கம் தேடி பகரும் பரணருள் அடியாரை நாடி சமைத்த உணவை சுவைத்து மகிழ்ந்திட அமைந்த அடியார்க்கு அளித்து நான் மகிழ்ந்திடலும். ஐயோ, இத்தனை தலங்களையும் தேடியும் பாடியும் பார்த்தோம், ஒரு பரணடியாரையும் காணவில்லையே. அதிக நேரமானதால் அமுதின் சுவை கெட்டுவிடுமோ என்ற அச்சமின் உள்ளத்தை வாட்டுகிறது. அன்னமரத்தில் கட்டி இருக்கும் ஆராய்ச்சி மணி அடிபடாமல் போதுமானால் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். நான் என்ன செய்வேன்? எனக்கு பேரு வழி தெரியவில்லை. சரி, இறுதியாக மரத்துக்கு சென்று பார்க்கிறேன். அங்கும் ஒருவரும் இல்லை என்றால் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். இறைவா
என் உயிரை வைத்துக் கொள்கிறேன். நான் வருகிறேன். கருத்தெல்லாம் காலத்தில் காணும் மாற்றமே, கலையெல்லாம் அதை கண்டு காத்து நிற்குமே. கருத்தெல்லாம் காலத்தில் காணும் மாற்றமே, கலையெல்லாம் அதை கண்டு காத்து நிற்குமே. புதுமையிலே விளக்கம் காணுமே, வெறுப்பெல்லாம் பழமையிலே நாடி நிற்குமே. கருதெல்லாம் தலையெல்லாம் மழை கண்டு காத்து நிற்குமே. கண்ணகிரில் காணும் காட்சி கடவுள் மலைத்தார், அதை கண்டு கொள்ள முடியாமல் காண மறுப்பார். கண்ணகிரில் காணும் காட்சி கடவுள் மலைத்தார், அதை கண்டு கொள்ள முடியாமல் காண மறுத்தார். காலத்தில் காணும் மாற்றமே, கலையெல்லாம் அதை கண்டே காத்து நிற்குமே. கன்னித்தமிழ் நாடு கண்ட கலையவனே, அற்றார் கொண்டு அற்றாதான் செல்வோம், போற்றுவதற்கில்லை புகழ்வதற்கில்லை. காசினியோர் வாழ்வோ மறையுமே தன்னா.
Thank you.
தங்கள் வருகையால் இந்த காஞ்சிமாநகர் மக்களுக்கு நல்ல காலம் என்று என் மனதில் தோன்றுகிறது. என் உள்ளமும் மகிழ்ச்சியில் ஏறுகிறது. வகையான உணவு இருக்கிறது. இன்று உங்கள் உள்ளம் குளிர்ந்து எனக்கும் இங்குள்ள மக்கள் அத்தனை பேருக்கும் நல்லாசி கூறுங்கள் சாமி. உனது பண்பு நிறைந்த அன்பு மொழி பசியையும் போக்க வல்லது, பண்பையும் வளர்க்க வல்லது. இல்லறத்திற்கோர் நல்லான் என்ற முறைப்படி அமைந்திருக்கிறாய். அதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். சமையல் எந்த முறையில் இருக்கிறதோ என்பதை கேட்க விருப்பப்படுகிறேன் சுவாமி. பெண்ணே, சம்பா அரிசி சாதம், சாம்பார், வெண்டைக்காய் பச்சடி, வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், தக்காளி ரசம், தயிர் சாதம், பசுமை பக்குவமாய் காய்த்து வைத்திருக்கிறேன். அடுத்தபடியாக சர்க்கரை பொங்கலும் இருக்கிறது. உங்கள் சித்தப்படி எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் சாமி. இன்னும் நீங்கள் எப்படி எப்படி வேணுமானால் நீங்கள் கட்டளையிட்டால் அடியால் செய்து கொடுக்கிறேன் சாமி. சமையல் மிகவும் பக்குவமாகத்தான் அமைந்திருக்கிறது. நீ சொல்வதில் இருந்து தெரிகிறது. ஆனால் ஆண்பிள்ளை உண்டோ அம்மா? சுவாமி. பெண்ணே, அமுது படைக்கும் அடியார்கள் இடத்தில் தினம் 1000 பேர் வந்து அமுது அருந்தி ஆனந்தம் அடைவதுண்டு. அதைக் கண்டு நாங்களும் மகிழ்வதுண்டு. இன்று ஒருவரும் வரவில்லை. அதை கண்டு மனவேதனை எங்கள் உள்ளத்தில் எல்லையை கடந்து விட்டது. காரணம் ஆண்டவனின் கட்டளையோ அறியேன்.
அதைக் கண்டு மனமிருந்தி அடியார்களை அழைத்து வர சென்றிருக்கிறார். ஒரு நேரம் ஆகிவிட்டது. தயக்க வேண்டாம், சாப்பிடுங்கள் சாமி. பசித்தோ முகம் பார்த்து பண்புடன் உபசரிப்பதுதான் பயனுள்ள தர்மமாகும். சாப்பிடுங்கள் சுவாமி. பெண்ணே சுவாமி, உனது உபசரணை மிகவும் போற்றத்தக்கதும் வரவேற்கத்தக்கதுமாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆனால் ஆண்கள் இல்லாத அமுதருந்துவது அடியின் பழக்கம் இல்லை. எவ்வளவோ பசியுடன் வந்தேன், அப்பசியை போக்கி மகிழவும் இல்லை, அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கவும் இல்லை. பசியின் வேதனை தாங்க முடியவில்லை. இந்நேரம் உனது சொல்வன்மையால் வந்த சொல்லை வேறு இடம் சென்றிருப்பேன், பசியையும் மாற்றியிருப்பேன். எடுத்து விட்டாய் சாமி. இப்பொழுது வந்து விடுவார். நீங்கள் கோபித்துக் கொள்ளவும் வேண்டாம், எங்கேயும் போகவும் வேண்டாம். கோபப்பட வேண்டாம் ஐயா, குணமுள்ள பெரியோரே. கோபப்பட வேண்டாம் ஐயா, குணமுள்ள பெரியோரே. கோபப்பட வேண்டாம் ஐயா, குணமுள்ள பெரியோரே. பாவத்தை வந்த பத்திரந்தோரே. கோபப்பட வேண்டாம் ஐயா, குணமுள்ள பெரியோரே. பசித்தோர் முகம் பார்த்து பங்குடன் உரைத்தாரே. பசித்தோர் முகம் பார்த்து பங்குடன் உரைத்தாரே. பசித்தோர் முகம் பார்த்து பங்குடன் உரைத்தாரே. ருசித்தோர் தன்மை உபசரித்து அமுது படைக்கவில்லை என என் கணவர் கேள்விப்பட்டார். மிகவும் கோபித்துக் கொள்வார். என்ன செய்வேன்? அப்படியானால் அதோ தெரிகிறதே, அந்த ஆத்தி மனத்தடியில் உச்சிப்பொழுது வரையிலும் காத்திருப்பேன்.
அதற்குள் உன் கணவர் வந்தால் வரச்சொல் வர தவறினால் வேறு இடம் சென்று விடுவேன் நான் போய் வருகிறேன் சென்று வருங்கள் சாமி வணக்கம் அன்பர்ந்த பெரியவர்களே இந்த கதையின் தொடக்கம் நாளை தொடங்கும் மீத கதையின் தொடக்கம் நாளை தொடங்கும் என்று சொல்லி இன்று இத்துடன் நாடகம் நிறைவு பெறுகிறது சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே I'm gonna get